அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மார்கழி மாதம் முதல் நாள் எங்கள் வீட்டில் துளசி செடி இருக்குது. அந்த செடிக்கு நாங்கள் எப்படி பூஜை பண்ணுறோன்னு பார்க்கலாம். இந்த துளசி செடி வந்து நான் ஒரு 10 வருஷமாக வச்சுருக்கோம். இந்த துளசி செடியில் எப்போவுமே வந்து வெள்ளிக்கிழமையில் பூஜை பண்ணுவோம். அதே போல் விசேஷ நாட்களில் பூஜை பண்ணுவோம். நாங்கள் பழைய வீட்டில் இருக்கும்போது அதுக்கு கண்டிப்பாக தவறாமல் பூஜை பண்ணிட்டுருப்போம். இப்போ புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து நாங்கள் கீழே வச்சுருந்தோம். அந்த துளசி செடி கீழே வைக்கும்போது சரியாக வெயில் படாதனால கொஞ்சம் வாடின மாதிரி இருந்துச்சு. அதனால் இப்போ வந்து நாங்கள் மொட்டை மாடிக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி மார்கழினால 4:30 மணிக்கு எழுந்தாச்சு. இன்றைக்கி அதோட ஸ்பெஷலாக வந்து வாராகி அம்மன் பஞ்சமி திதின்றதுனால அந்த பூஜையும் கீழே முடித்தாச்சு. சரி, இன்றைக்கி உங்களுக்கு துளசி மாடத்துக்கு எப்படி பூஜை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். முதல்ல ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோலம்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ எடுக்கும்போதுட்டு சாங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் வந்து எனக்கு தெரிஞ்சது, துளசி செடியை வந்து எப்போவுமே வீட்டோட வடகிழக்கு மூலையில் வைக்கணுமா. நானே வந்து மேலே ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமுக்கு என்ட்ரன்ஸில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன். ஆனால் வீட்டில் கீழே வந்து பூஜை ரூம் வந்து வடகிழக்கு மூலையில் இருக்குது. அதே போல் துளசி செடியும் வடகிழக்கு மூலையில் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த பிளேஸை வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். அதே போல் நீங்களும் வீட்டில் துளசி செடி வச்சுருக்கீங்கன்னா வடகிழக்கு மூலையில் வைக்கணும். நம்ம வீட்டில் பூஜை ரூம் எங்கே இருக்கோ அதே போல் நம்ம மொட்டை மாடியில் வைக்கிறோமோ இல்லை ஹாலில் வைக்கிறோமோ இல்லைன்னா நம்ம என்ட்ரன்ஸில் எங்கே வச்சாலுமே வடகிழக்கு மூலையில் வைக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து தெய்வீக இடத்திற்கு உகந்த இடம். அதனால் துளசி செடியை வச்சு நீங்கள் வழிபடுறவங்க கண்டிப்பாக வந்து வடகிழக்கு மூலையில் வச்சு வழிபடுங்க. துளசி செடி வந்து ஒரு சிலருக்கு துளசி செடி வழிபட்டால் ரொம்ப நல்லது தான், எங்கள் வீட்டிலலாம் பழக்கம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து ஒரு மகாலட்சுமி கடாட்சியம் வந்து துளசி செடி, அதனால் அவங்கள வந்து நம்ம வழிபட்டாவே நம்ம வீட்டில் எல்லா செல்வங்களும் சேரும். இது உண்மை. இப்போ வந்து கோலெல்லாம் போட்டிருக்கேன், பார்க்குறீங்க. இந்த வீடியோ எடிட் பண்ணி முடித்த பிறகு நான் வந்து வீட்டில் பண்ண பூஜை வராகி அம்மன் பூஜையோட வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். அதோட மார்கழி மாதத்தோட அமாவாசையில் வந்து 21 நாள் வந்து வாராகி அம்மனுக்கு பூஜை பண்ணணும். அந்த பூஜை எப்படி வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நாங்கள் எங்கள் குடியாத்தத்தில் இருக்கிற கோவிலில் வந்து ஒரு ஐயர் சொல்லியிருக்காரு, இந்த பூஜை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதே போல் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு PDF எல்லாம் அமைச்சிருக்காங்க. அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. அதே போல் எல்லோரும் வாராகி அம்மன் கோவில் பூஜை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த பூஜையை தவறாமல் கண்டுபிடிங்க. ராஜராஜ சோழனோட அம்மா வானதி என்றவங்க வந்து இந்த கடும் தவம் இருந்து அந்த பூஜையை செஞ்சதுனால அந்த ராஜராஜ சோழனுக்கு அவ்வளோ ஒரு பலம் கிடச்சிதான். அதே போல் நம்மளும் வாழ்க்கையில் சிறந்த முறையில் முன்னேறணும், நல்ல வழியில் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாராகி அம்மன் பூஜை, இந்த மாதிரி துளசி செடி பூஜை, வெள்ளிக்கிழமையில் வீட்டில் பூஜை பண்ணுறது, விளக்கேற்றுறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செஞ்சால் நம்ம வந்து எப்போவுமே கஷ்டத்தை இல்லாமல் நல்லா சந்தோஷமாக இருக்கலான்னு. இதே போல் உங்களுக்கு சில முக்கியமான குறிப்புகளை சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.